ஆல் இண்டியா ரேடியோவின் புதிய முயற்சி AIR கிட்ஸ் நியூஸ் நியூஸ் மேகசின் ஃபார் கிட்ஸ் பை கிட்ஸ். AIR கிட்ஸ் நியூஸ். வணக்கம் மாணவர் செய்திமலர், வழங்குபவர்கள் மொகப்பேர் வேலம்மாள் நிறைநிலை பள்ளி மாணவர்கள். தலைப்பு செய்திகள். வாசிப்பவர் சுபாஷ். இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு குழுமத்தின் உயர் அதிகாரிகள் இடையேயான முதலாவது கூட்டம் ரியாத்தில் நடைபெற்றது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட கோவிட் நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் வேலையில்லா பட்டதாரிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தோஹாவில் நடைபெற்ற ஆசிய பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி பட்டமென்றார். சர்வதேச செய்திகள். வாசிப்பவர் லக்ஷணா தனசேகர். நேபாள பிரதமர் திரு புஷ்பகமல் தகல் பிரசந்தா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார். இதற்கான வாக்கெடுப்பில் மொத்தம் உள்ள 275 உறுப்பினர்களில் 262 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அதில் 172 உறுப்பினர்களின் வாக்குகளை பெற்று திரு புஷ்பகமல் தகல் பிரசந்தா வெற்றி பெற்றார். 89 உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்தனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நேபாள பிரதமராக பொறுப்பேற்ற திரு புஷ்பகமல் தகல் பிரசந்தா இரண்டாவது முறையாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளார். சர்வதேச செய்திகள். தொடர்ந்து வாசிப்பவர் கா சுலேஹா லக்ஷணா. இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு குழுமத்தின் உயர் அதிகாரிகள் இடையேயான முதலாவது கூட்டம் ரியாத்தில் நடைபெற்றது. இந்திய தரப்பில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நலத்துறை செயலாளர் திரு ஆசப் சயீத் தலைமையிலான குழுவினரும், வளைகுடா ஒத்துழைப்பு குழுமத்தின் சார்பில் அரசியல் விவகாரத்திற்கான துணை செயலாளர் டாக்டர் அப்துல் அஜிஸ் பென் ஹமத் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த 6 பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இது குறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு குழும நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் மீதான முன்னேற்றம் குறித்து இருதரப்பினரும் மகிழ்ச்சி தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருதரப்பினருக்கும் இடையேயான தடையற்ற ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்வது குறித்தும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உணவு பாதுகாப்பு, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை ஆகியவற்றில் மேலும் இணைந்து பணியாற்றுவது என்றும் இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கூட்டு பணிக்குழுவை உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டதாகவும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய செய்திகள். வாசிப்பவர் ஸ்ரீ கௌரி. கோவிட் பரவல் தொடர்பான முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மரபணு பகுப்பாய்வு எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் நோயாளிகள் முகக்கவசம் அணிவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மூத்த குடிமக்கள் மற்றும் இணை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட கோவிட் நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய செய்திகள். தொடர்ந்து வாசிப்பவர் பவதாரணி. ஒருங்கிணைந்த சுகாதார சேவைகளை வழங்குவதில் டிஜிட்டல் சுகாதார இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பான சர்வதேச கருத்தரங்கில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார். அனைவருக்கும் குறைந்த செலவில் உயரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய செய்திகள். தொடர்ந்து வாசிப்பவர் நித்யதர்ஷினி. மாணவர்களின் நலனை பாதுகாப்பதில் கல்வித்துறை உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மாணவர்கள் நலன் சார்ந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாணவர்கள் மன அழுத்தமின்றி கல்வி கற்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
கல்விக்கூடங்களில் மாணவர்கள் எவ்வித பாரபட்சமும் இன்றி நடத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். மாணவர்கள் தெரிவிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். தேசிய செய்திகள் தொடர்ந்து வாசிப்பவர் ரிஷிகா. நாட்டில் வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது குறித்து மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இணை அமைச்சர் திரு ரமேஸ்வர் தெலி கடந்த 2019-20 நிதியாண்டில் வேலையில்லா பட்டதாரிகளின் எண்ணிக்கை 17% அதிகமாக இருந்த நிலையில் இது கடந்த நிதியாண்டில் 14% குறைந்தது என்று குறிப்பிட்டார். வேலைவாய்ப்பு முகாம், கலந்தாய்வு, தொழில் பயிற்சி வழிகாட்டுதல் போன்ற வேலைவாய்ப்பு தொடர்பான சேவைகள் தேசிய வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் அளிக்கப்பட்டு வருவதாக திரு ரமேஸ்வர் தெலி தெரிவித்தார். தேசிய செய்திகள் தொடர்ந்து வாசிப்பவர் கோரித்திகா. நாட்டிலேயே முதல் முறையாக பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா தமிழகத்தில் அமையுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அமைக்கப்படும் இந்த ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்காவிற்கான தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திரு பியூஷ் கோயல், அனைத்து துறைகளிலும் விரைந்த வளர்ச்சியை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பேசுகையில், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார். இந்த ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவின் மூலம் 100,000 பேருக்கு நேரடியாகவும் 200,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று திரு எல் முருகன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் 2,000 கோடி ரூபாய் செலவில் சிப்காட் மூலம் இந்த பூங்கா உருவாக்கப்படுவதாக நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறினார். இந்த பூங்காவில் தொழில் தொடங்குவதற்காக 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 1,231 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு ஈர்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து வாசிப்பவர் அமிர்தவர்ஷினி. தமிழகத்தில் உள்ள தொழில் முதலீட்டு வாய்ப்புகளை தொழில்துறையினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஜவுளி தொழில் தொடர்பான அனைத்து அம்சங்களும் விருதுநகரில் அமைக்கப்படும் ஒருங்கிணைந்து மண்டலத்தில் கிடைக்கப்பெறும் என்றார். இதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு போக்குவரத்து உள்ளிட்ட செலவினங்கள் குறையும் என்றும் அவர் கூறினார். ஜவுளித்துறைக்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடன் இந்த பூங்கா அமைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜவுளி ஏற்றுமதியை 3 மடங்காக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அவர் கூறினார். மாநில அரசுகள் மற்றும் மக்கள் தெரிவிக்கும் கருத்துகளின் அடிப்படையில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மாநில செய்திகள் வாசிப்பவர் கௌதம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை செப்டம்பர் மாதம் முதல் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். சென்னை, ஆவடி, தாம்பரம், கோவை, மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட மாநகராட்சிகளின் முக்கிய பொது இடங்களில் இலவச வைஃபை வசதி வழங்கப்படும். மதுரையில் 8,500 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். புதியதாக 1,000 பேருந்துகள் வாங்குவதற்கும் 500 பழைய பேருந்துகளை புதுப்பிப்பதற்கும் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அவிநாசி சத்தியமங்கலம் இடையே 9,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்படும். சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் செலவில் 4 வழி மேம்பாலம் அமைக்கப்படும். நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்யும் தமிழகத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் கருணைத் தொகை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். காலை உணவு திட்டம் அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். சர்வதேச தரத்திலான உலகளாவிய விளையாட்டு மையம் சென்னையில் அமைக்கப்படும். குடிமைப்பணி தேர்வு எழுத உள்ளவர்களுக்கு மாதந்தோறும் 7,500 ரூபாய், அதற்கான மதிப்பீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1,000 மாணவர்களுக்கு 10 மாதம் வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். இதற்கிடையே மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவித்துள்ளனர். அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் அவர்களது வாழ்வில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மாநில செய்திகள் தொடர்ந்து வாசிப்பவர் ஹேமாவதி. தமிழகத்தில் வரும் நிதியாண்டில் வேளாண் துறைக்காக 38,904 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், வேளாண் திட்டங்களை ஒருங்கிணைக்க 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் வேளாண் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். இயற்கை விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளை ஊக்குவிக்க நம்மாழ்வார் பெயரில் குடியரசு தினத்தன்று 500,000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதம் குறித்து ஆய்வு செய்ய தனிக்குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். மதுரை மல்லி, பலா, முருங்கை போன்றவற்றை ஊக்குவிக்க தனித்தனியாக இயக்கம் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். மாநில செய்திகள் தொடர்ந்து வாசிப்பவர் அக்ஷயா. நேரடி நெல் கொள்முதலில் சன்னரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு கூடுதலாக 100 ரூபாயும் பொதுரக நெல்லுக்கு 75 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்க 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். உணவு பதப்படுத்தும் கொள்கை 2018 மறுசீரமைக்கப்படும். சோழவந்தான் வெற்றிலை, பன்ருட்டி பலா, சாத்தூர் வெள்ளரி, மதுரை செங்கரும்பு, தூத்துக்குடி மிளகாய் உள்ளிட்ட 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தமது பட்ஜெட் உரையில் அறிவித்தார். மாநில செய்திகள் தொடர்ந்து வாசிப்பவர் க. இலக்கியா. சென்னை மாநகரில் இம்மாதம் 16ஆம் தேதி வரை பொது இடங்களில் குப்பை மற்றும் கட்டுமான கழிவுகளை கொட்டியவர்களுக்கும் விதிகளை மீறி சுவரொட்டி ஒட்டியவர்களுக்கும் மொத்தம் 21,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் விளக்குபவர் மகேஸ்வரன். கிராமந்தோறும் இணைய வசதி திட்டம். 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி இத்திட்டம் தொடங்கப்பட்டது. கிராமங்களில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இத்திட்டத்தின் பயனாளிகள் ஆவர். நாடு முழுவதிலும் உள்ள கிராமங்கள், கிராம பஞ்சாயத்து மற்றும் வட்டாரங்களை ஒன்றிணைத்தல், கிராமங்களுக்கு இணைய வசதி அளித்தல் ஆகியவை இத்திட்டத்தின் பிரதான நோக்கங்களாகும். கிராமந்தோறும் இணைய வசதி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டிற்கும் இணைய வசதி ஆப்டிகல் ஃபைபர் மூலம் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டம் பாரத் நெட் திட்டத்தின் ஒரு அங்கமாகும். இந்த திட்டத்தின் மூலம் 600,000 இந்திய கிராமங்களுக்கு இணைய வசதி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. விளையாட்டுச் செய்திகள் வாசிப்பவர் மு. சந்தோஷ். சீன தாய்பேயில் நடைபெற்ற ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 5 தங்கம் உட்பட 10 பதக்கங்களை வென்றது. தோஹாவில் நடைபெற்ற ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி பட்டம் வென்றார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் நேபாளத்தை வென்றது. டாக்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணி வீராங்கனைகள் தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு குழுமத்தின் உயர் அதிகாரிகள் இடையேயான முதலாவது கூட்டம் ரியாத்தில் நடைபெற்றது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட கோவிட் நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் வேலையில்லா பட்டதாரிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தோஹாவில் நடைபெற்ற ஆசிய பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி பட்டமென்றார். நிறைவு பெற்றது ஏஐஆர் கிட்ஸ் நியூஸ். வழங்கியவர்கள் வேலம்மாள் நிறைநிலை பள்ளி மாணவர்கள். ஆல் இந்தியா ரேடியோவின் புதிய முயற்சி ஏஐஆர் கிட்ஸ் நியூஸ். நியூஸ் மேகசின் ஃபார் கிட்ஸ் பை கிட்ஸ். மாணவ செல்வங்கள் வழங்கிய செய்தி மலர்.